இந்த நாள் இனிய நாள். இன்றைய சிந்தனை, வேதாத்திரியும் பல வாழ்வியல் மார்க்கங்களை சொல்லிக் கொடுக்கிறது. அவற்றில் சிறந்ததாக நான் கருதுவது இரண்டொழுக்க பண்பாடு. அதாவது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுகிற இரண்டொழுக்கு பண்பாடு என்ன என்று கேட்டால், எனது மனதையும் எனது எண்ணத்தாலும் செயலாலும் யாருக்கும் எந்தவித தீங்கும் செய்ய மாட்டேன், துன்பப்படுகிறவர்களுக்கு என்னால் இயன்ற உதவிகளை செய்து துன்பத்தை போக்க முயற்சி செய்வேன் என்பதுதான். ஆக நம்முடைய எண்ணமும் செயலும் பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பதோடு நமக்கு நாமே தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியம். துன்பத்திற்கு வழிவகுக்கும் சொற்களை சொல்லாமல் இருப்பதும் துன்பத்தை வரவழைக்கும் செயல்களை செய்யாமல் இருப்பதும் கூட ஒரு சிறந்த தவம் என்று சொல்வார்கள். அத்தகைய தவத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் நமது மனம் கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும். மது உண்ட குரங்கைப் போல அலையும் மனதை வசப்படுத்துவது அவ்வளவு எளிதானதல்ல என்றாலும் தொடர்ந்து நமது மனத்தின் செயல்பாடுகளை கவனித்து வந்தால் மனம் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். பிறகு மனதை நல்வழியில் செலுத்துவது எளிது. வளரும் பருவத்தில் உள்ளவர்கள் மனம் அலைந்து கொண்டே இருக்கும். காற்றாற்று வெள்ளம் போல எதையும் உடைத்து செல்லும் வல்லமை மிக்கது. அத்தகைய ஆற்றல் மிக்க மனதை லட்சியத்தின் மீது செலுத்தினால் நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும் ஒரு உயர்ந்த லட்சியத்தின் மீது செலுத்தினால் அந்த மன ஆற்றல் வரலாறை படைப்பதற்கு அஸ்திவாரமாக அமையும். பிறருக்கு நன்மை பயக்கிற செயல்கள் என்றால் சமுதாயத்தில் எத்தனையோ நல்ல செயல்களை செய்யலாம். பிறந்த தினத்தன்று மரத்தை நடலாம். துன்பப்படுபவர்களுக்கு நாம் விரயம் செய்கிற உணவையும் நாம் நேரத்தையும் அவர்களுக்கு ஒதுக்கலாம். ஆகவே எப்பொழுதும் பிறருக்கு எந்த வகையில் நம்முடைய சொல்லும் செயலும் பயன் தரும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தால் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாள். இனிவரும் ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக அமைவதற்கு நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் நாம் பயன்படுத்துவோம் என்றால் நல்ல சொல் வாழ்த்து வைக்கிறது, நல்ல செயல் வளர வைக்கிறது.